ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது, நான் உங்கள் மைத்திலி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக வந்து இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே நம்ம சேனலில் வந்து நிறைய சிஸ்டர்ஸ்க்கு இருக்கிற டவுட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா இந்த மந்த் வந்து நான் ப்ரெக்னென்சி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், பீரியட்ஸ் டேட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் எனக்கு லைட்டாக ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகுது, லைட்டாக வந்து ப்ரௌன் கலர் ஸ்பாட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு வந்து 2 டேஸாக இருக்குது 3 டேஸாக இருக்குது. இது வந்து எனக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் தானா, இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்டிங் வந்துட்டு அப்புறம் ஒயிட் கலர் டிஸ்சார்ஜாக மாறிடுச்சு, எனக்கு வந்து இது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கா, நான் அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த டவுட் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக பார்க்குறவங்களுக்காக இம்ப்ளான்டேஷன்னா என்ன அப்படின்னே தெரியாதவங்களுக்காக ஃபஸ்ட்டு இம்ப்ளான்டேஷன்னா என்ன அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது அதிகபட்சம் எத்தனை நாள் இருக்கும், எத்தனை நாள் இருந்தால் அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம், அது எப்படி இருக்கும், எவ்வளோ நாளுக்குள்ளே அது வரும், பீரியட்ஸ்க்கு முன்னாடியா அதாவது பீரியட் டேட்டுக்கு முன்னாடியா பீரியட் டேட்டுக்கு பின்னாடியா, இது எல்லாருக்கும் கம்பல்சரி வருமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக 1 by 1 உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கும் இது ரிலேட்டடான டவுட்ஸ் நிறைய இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இது வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கூட இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேருக்கு இதில் தான் வந்து கன்ஃபியூஷனே வருது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம், இந்த மந்த் வந்து நமக்கு பீரியட் வராமல் நமக்கு வந்து நின்றாதா, நமக்கு இந்த மந்த் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுறாதா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு சடனாக அந்த மாதிரி ஸ்பாட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போதே நிறைய பேருக்கு வந்து அவங்க சொல்லும் போதே தெரிஞ்சிடும், அது மேக்ஸிமம் வந்து அது பீரியட் தான் அப்படிங்கிறது எனக்கே தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் நம்ம அவங்கக்கிட்ட அதை சடனாக சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே சிஸ்டர் கொஞ்சம் பொறுமையாக ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு 2-3 டேஸ் அவங்க வெயிட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே அது வந்து தெரிஞ்சு போயிடும், அது வந்து என்ன அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதை தான் இப்போ நான் அவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்பாட்டிங்ஸ் இருந்தது அப்படின்னா எத்தனை நாள் வெயிட் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாமே இதில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இம்ப்ளான்டேஷன்னா என்ன, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமுமே கருமுட்டை வெடித்து வெளியில் வரும்போது அந்த கருமுட்டை விந்தணுவோடு இணைஞ்சு கருவாக உருவாகிறது. இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்களோட கருக்குழாயில் அதாவது ஃபெலோப்பியன் டியூப்ஸில் தான் வந்து இது நடக்கும். அங்கே வந்து கருவும் விந்தணுவும் இணைஞ்சு, அதாவது கருமுட்டையும் விந்தணுவும் இணைஞ்சு கருவாக உருவாகிடுது. அந்த கரு வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூப்லேயே ரொம்ப நாளைக்கு வளர முடியாது. அப்போது அது இறங்கி வந்து யூட்ரஸில் வந்து நல்லா இம்ப்ளான்ட் ஆகணும். இம்ப்ளான்ட்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கருப்பையோட சுவர், அதாவது கருப்பையோட உள் சுவர் வந்து எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து குழந்தைக்கு வந்து ஒரு பஞ்சு மெத்த மாதிரி, அதில் தான் அந்த குழந்தையோட நஞ்சு கொடி நல்லா ஊன்றி கரு பதிஞ்சு கரு பிடிச்சு வளரும். அப்போ தான் அந்த கரு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் நமக்கு வந்து அது நம்ம வந்து ஒரிஜினல் நம்ம ப்ரெக்னென்சி அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படின்னா, இந்த இம்ப்ளான்டேஷன் நடந்தால் மட்டும்தான். வெறும்னே வந்து ஓவலேஷனில் கருமுட்டையும் விந்துவும் சேர்ந்து அதை கருத்தரிச்சா மட்டும் நம்ம வந்து ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாது. எப்போ உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்குதோ அதுதான் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த கரு வந்து அதில் பதியும் போது அந்த உள் சுவரில் இருக்கிற சின்ன சின்ன இரத்த நாளங்கள் வந்து சில பேருக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கலாம், இல்லை சில பேருக்கு வந்து அந்த கரு பதிதல் வந்து கொஞ்சம் ஹெவியாக நடக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் அந்த இரத்த நாளங்களில் லைட்டாக சிதைவு ஏற்படுறதுனால சில பேருக்கு அந்த நேரத்தில் சில லைட்டாக ஸ்பாட்டிங்ஸ், பிளட் ஸ்பாட்டிங்ஸ், ப்ளீடிங் வந்து வரும். ஆனால் எல்லாருக்கும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% எல்லாருக்கும் வராது, இது கம்பல்சரியும் கிடையாது. இது எல்லாருக்கும் வரணும், வந்தால் தான் இம்ப்ளான்டேஷன் வந்து நல்லா நடந்திருக்குன்னு அர்த்தம், இல்லைனா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்தால் தான் ப்ரெக்னென்ட்டுன்னு அர்த்தம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒருத்தர் 2 பேருக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வர்றதே வந்து பெரிய விஷயம்தான். பட் அது எல்லாருக்குமே வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வராது. ஆனால் அந்த ஒருத்தர் 2-3 பேருக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் வர்றதுக்கு ப்ளீடிங் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு 2 பிரெக்னென்சி 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மேபி 1st pregnancyல இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் 2nd pregnancyல இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரெக்னென்சிக்குமே வந்து அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து மாறுபடும், எல்லாருக்குமே இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரெக்னென்சிக்கும் இருக்கும் அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லவே முடியாது. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி
சின்ன சின்ன ஸ்பாட்டிங்ஸ் ட்ராப்ஸாக தான் இருக்கும். ப்ளீடிங் வந்து ஹெவியாக இந்த அளவுக்கு கூட இருக்காது. இப்போது இது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த தவறு அப்படின்னு கிராஸ் போட்டிருக்கு இல்லையா, அதில் இருக்கிற மாதிரி கொஞ்சமாக வந்தாலே இம்ப்ளான்டேஷன் தான் போல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து அவங்களோட ஆர்வத்தையும் அவங்களோட ஆசையும் தான் வெளியில் காமிக்குது. பட் உண்மையாக இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, லைட்டாக ஒன்று ரெண்டு ஸ்பாட்டிங் மட்டும்தான் இருக்கும். அதுவும் நீங்கள் யூரின் போகும்போது ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமு, இல்லை ஒரு மூணு மணி நேரத்தில் டூ டைம்ஸு, இந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் யூரின் போகும்போது மட்டும் சின்னதாக ஒரு ஸ்பாட்டிங் இருக்கும், ரெட் கலர்லேயும் இல்லை கொஞ்சம் ப்ரௌனும் பிங்க்கும் கலந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். இது எப்போ மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீரியட் டேட் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இப்போ ஒன்றாந்தேதி பீரியட் டேட் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியும் இருக்கலாம், இல்லை அதுக்கு டேட் மிஸ் ஆகி அதுக்கு பின்னாடியும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 25 நாள்லேருந்து 50 நாளுக்குள்ளே உங்களுக்கு எப்போ வேணாலும் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நடக்கலாம். அவங்கவங்களோட ஓவலேஷன் டைமை பொறுத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, சில பேருக்கு ரெகுலர் சைக்கிளாக இருக்கும், ஸோ அவங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் வந்து கரெக்டாக 14வது நாள் நடக்கும். அப்போ அவங்களுக்கு 25 டேஸ் அந்த மாதிரியே வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பாட்டிங்ஸ் தெரிய ஆரம்பிக்கலாம். இல்லை இன்னும் சில பேருக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக ஓவிலேஷன் நடக்கலாம், ஸோ அதனால் ரொம்ப சீக்கிரமாக தெரியலாம். சில பேருக்கு அந்த ஓவிலேஷன் வந்து ரொம்ப லேட்டாக நடக்கலாம், ஸோ இதனால் அவங்களுக்கு இம்ப்ளான்டேஷனும் லேட்டாக நடக்கலாம் இரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மொத்தத்தில் ஒரு 25 டேஸ்லேருந்து ஒரு 50 டேஸ்க்குள்ளே எப்போ வேணாலும் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து வரும். ஆனால் இது அதிகபட்சம் எத்தனை நாள் இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு 2-3 டேஸ் மட்டும்தான் இந்த ஸ்பாட்டிங் இருக்கும். அதனால தான் டவுட் கேட்குற சிஸ்டர்ஸ்கிட்ட நான் எப்போவுமே சொல்கிறது, ஏன்னா அவங்க மனசும் வருத்தப்படக்கூடாது, அதே சமயத்தில் என்னன்றதை அவங்களே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு 3 டேஸ் வெயிட் பண்ணி பாருங்கள் சிஸ்டர் அப்படின்னு எப்போவுமே சொல்லிடுவேன். ஏன் அப்படின்னா, அந்த 3 டேஸ்க்கு அப்புறமும் உங்களுக்கு ஸ்பாட்டிங் இல்லை, ஸ்டாப் ஆகிடுச்சு, ஒயிட் டிஸ்சார்ஜாக மாறிடுச்சு, அதே மாதிரி இது வரைக்கும் இப்படி இருந்ததே கிடையாது, இந்த டைம் தான் அப்படி இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு அது இம்ப்ளான்டேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே சமயத்தில் ஒருவேளை உங்களுக்கு பீரியட்ஸாக இருந்தது அப்படின்னா, அந்த 3 டேஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு போயிடும். உங்களுக்கு போக 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 ஒரு நாள், இப்போ ஃபஸ்ட்டு நாள் உங்களுக்கு ஒன்றுமே வரல, வெறும் ஸ்பாட்டிங் இருந்துச்சு அப்படின்னா கூட, நெக்ஸ்ட் டே வந்து போக போக அந்த ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிறத வச்சு நீங்கள் வந்து ஓகே இது வந்து பீரியட்ஸ் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நீங்களே வந்துடுவீங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் சில பேருக்கு என்ன ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் ஃப்ளோ வந்து கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி நினைக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது ஸ்பாட்டிங் மட்டும்தான், அது ஃப்ளோ கம்மியாக இருக்கிறதோ கொஞ்சமாக இருக்கிறதோ கிடையவே கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்பாட்டிங் இருக்குது அப்படின்னா, அது வந்து இப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக இருக்கணும். இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய சகோதரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் வரைக்கும் வெறும் ஸ்பாட்டிங் மட்டுமே இருக்கும், அதுக்கப்புறம்தான் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆக வரும். ஏன்னா அவங்களுக்கு மேபி PCOS ப்ராப்ளம், PCOD ப்ராப்ளம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த ப்ரௌன் ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ எப்போவுமே உங்களுக்கு அப்படி இருக்கும், இல்லை அதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கில் வந்து கொஞ்சம் சேர்த்துக்காமல் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்தா தான் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லை எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இப்படி இருக்குது அப்படின்னா, மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இன்னும் நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்து இன்னொரு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நிறைய நாள் வந்து அந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்டிங்கே வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அதை டாக்டர்கிட்ட போய் பார்த்து என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை, இந்த மாதிரி எனக்கு ஸ்பாட்டிங் வந்து 2 டேஸில் ஸ்டாப் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் எனக்கு பீரியட்ஸும் வரல, எனக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்துக்கிட்டு இருக்குது, அப்போ இது என்னது, இது பீரியட்ஸாக இல்லையா அப்படின்னா, மேபி வந்து உங்களுக்கு அந்த டைமில் எப்போவுமே அந்த இம்ப்ளான்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்க டைமில், அந்த ப்ளீடிங் வர டைமில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நெகட்டிவ் தான் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு 3-4 டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இல்லை ப்ளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இல்லை டாக்டரை பார்த்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், சாக் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு 2-3 டேஸ் கழித்து டெஸ்ட் பண்ணியும் அப்படி தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து வீட்டில் டெஸ்ட் பண்ணாமல் ஹாஸ்பிட்டல் போய் BHCG டெஸ்ட், அதாவது ப்ளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இம்ப்ளான்டேஷன்னா என்ன, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் எப்படி இருக்கும், அது மேக்ஸிமம் எத்தனை நாள் இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் கிளியராக உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.